ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் r15 v3யோட ஆக்சலரேஷன் MT15 ஆக்சலரேஷனோட கம்மியாக இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா ரெண்டும் ஒரே இன்ஜின் ஒரே பவர், அப்புறம் எப்படி ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நோட்டீஸ் பண்ணாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம காரணத்தை பார்க்கலாம். r15 v3, MT15, ரெண்டுமே ஒரு யமகா பிராண்டோட ஒரு நல்ல பைக்ஸ்னே சொல்லலாம். ரேஸ் டைப்பில் r15 v3, நேக்கடு ஸ்டைலில் MT15. ரெண்டும் 150 cc, சேம் பவர், சேம் டார்க். அப்படி இருந்து ஆக்சலரேஷன் மட்டும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். உடனே ஏரோடைனாமிக்ஸ், வெயிட் அப்படின்ற நீங்கள் கணக்கு போகலாம். அதுவும் ஒரு காரணம், கணக்கு அதையும் ஏற்றுக்கலாம். பட் அதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ஜின்குள்ளே இருக்க பிஸ்டன்னாய் பவர் வருது. பவர் கிளச் வழியாக கியருக்கு வருது, கியர் நம்ம செயினுக்கு அனுப்புது, செயின் வீலை சுற்ற வைக்கிது. ஸோ இப்படி தான் வண்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஜின்லேருந்து வர பவர் தான் வீலுக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இடையில இருக்க அந்த ஸ்ப்ராக்கெட், அந்த ஸ்ப்ராக்கெட்னால தான் ஆக்சலரேஷன் ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும். அதனால் டாப் ஸ்பீடு இன்க்ரீஸும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும். அதனால் மைலேஜும் இன்க்ரீஸும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும். என்னடா இந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா, நீங்கள் இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஸ்ப்ராக்கெட் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அதனால தான் MT15 ஆக்சலரேஷன் r15 v3 ஆக்சலரேஷனோட அதிகமாக இருக்குது. இது அஃபிஷியலாக அவங்க கம்பெனியே கிளைம் பண்ணியிருக்காங்க. MT15 ஆக்சலரேஷன் r15 v3 ஆக்சலரேஷனோட அதிகமாக இருக்கும் காரணம் இந்த ஸ்ப்ராக்கெட்டுன்னு. பட் இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டிங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியராக இன்னும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். MT15 பேக் ஸ்ப்ராக்கெட் r15 v3 ஸ்ப்ராக்கெட்டோட ஒரு டீத் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டீத்னால் என்னென்ன மாறுது, ஆக்சலரேஷன், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நார்மல் ஸ்ப்ராக்கெட், ஐ மீன் 48 டீத் நார்மலாக இருக்கிறது. அண்ட் தென் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு மாடிஃபைடு ஸ்ப்ராக்கெட், இதில் டீத் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதுதான் காரணம் ஆக்சலரேஷன் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். என்னடா நார்மலாக ஒரு ஸ்ப்ராக்கெட்டோட டீத் எத்தனை நமக்கு ஆக்சலரேஷன் ஏறுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்ன ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதாவது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் கியர் சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை யாராச்சும் வச்சுருப்பாங்க, அந்த கியர் சைக்கிள் ஓட்டியிருப்பீங்க. அதில் நீங்கள் ஓட்டும் போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம சின்ன கியர் கொண்டு வந்துட்டோன்னா நம்ம மிதிக்கிற பெடல் வந்து டைட் ஆயிரும். அதே நம்ம பெரிய கியர் கொண்டு போயிட்டோன்னா நம்ம மிதிக்கிற பெடல் லூஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்லேருந்தே நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பின்னாடி இருக்க ஸ்ப்ராக்கெட் அதாவது பெருசாக மாற்றணும்னா நமக்கு இனிஷியல் அந்த ஸ்டார்டிங் ஸ்பீட் நல்லா வரும், பட் டாப் எண்ட் அந்தளவுக்கு வராது. நீங்களே அந்த கியர் சைக்கிளில் யோசிச்சு பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு 6th கியர் அதாவது அந்த பெரிய கியரில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களால் வேகமாக மிதிக்க முடியாது. ஒரு மாதிரி கால் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களால் வேகமாக மிதிக்க முடியாது. அதே நீங்கள் ஒரு சின்ன கியர் மீடியம் கியர் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக மிதிக்கலாம். ஏன்னா நம்ம மிதிக்கிற அளவுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு ரிட்டர்ன் நமக்கு வரும். அதே நீங்கள் பெரிய கியரில் வச்சுட்டு நீங்கள் மிதிக்கும் போது நம்ம மிதித்த அளவுக்கு பேக் ரெஸ்பான்ஸ் நமக்கு வராது. அந்த ஒரு காரணத்தினால தான் பெரிய ஸ்ப்ராக்கெட் வச்சுருந்தா இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும். ஸோ டாப் எண்ட் நமக்கு ஸ்பீடு ஹை ஸ்பீடு அந்த அளவுக்கு போக முடியாது. பட் சின்ன ஸ்ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் டாப் ஸ்பீட் நல்லா போகும். இதிலேயே மைலேஜ் எல்லாம் நிறையா வேரி ஆகும். மைலேஜ் எப்படி வேரி ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் பெரிய ஸ்ப்ராக்கெட் போடும்போது உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஏறுது. ஸோ அங்கே நிறைய டீத் இருக்கிறதுனால அந்த மொத்த டீத்தையும் இன்ஜின் சுற்ற வைக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக அதுக்கு பவர் தேவைப்படும். ஸோ அதனால் ஃபியூயல் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே போகும். ஸோ இதனால தான் உங்களுக்கு ஆக்சலரேஷனும் அதிகமாக இருக்குது, அண்ட் தென் மைலேஜும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் MT15 ஆக்சலரேஷன் r15 v3 ஆக்சலரேஷனோட அதிகமாக இருக்குது. இது நீங்கள் ஃபேக் நியூஸ்ன்னு நினைக்காதீங்க. இது யமகா கம்பெனிலேருந்து அஃபிஷியலாக கிளைம் பண்ணியிருக்காங்க. இது நிறையா வீடியோஸில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் சில வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் r15 v3 அண்ட் MT15 வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் பேக் ஸ்ப்ராக்கெட்டை எண்ணி பாருங்கள். r15 v3 ஸ்ப்ராக்கெட்டோட MT15 ஸ்ப்ராக்கெட் 1 இல்லை 2 டீத்ஸ் அதிகமாக இருக்கும் அதோட ஆக்சலரேஷன் காரணமாக. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் தினமும் ஒரு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன்னா எவாலுவேஷன் ஆஃப் r15 v3, அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட போகிறேன். அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலான்றத நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப், லைக் மஸ்ட், அண்ட் தென் தேங்க்யூ.